வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தூஸ்ரீ. இந்திய ராணுவத்தின் பாவனைக்காக சிறப்பு தயாரிப்பு ரோந்து வாக படகுகளை தயாரிக்கும் ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது GSL எனப்படும் கோவா கப்பல் கட்டும் நிறுவனம். இந்திய ராணுவத்திற்காக மொத்தம் 12 சிறப்பு வடிவமைப்பு ரோந்து படகுகளை கட்டும் ஒப்பந்தம் கடந்த ஆண்டின் இறுதி நாளான 2020 December 31 செய்து கொள்ளப்பட்டது. பொதுவாகவே கப்பல்கள் வேகப்படகுகள் ஆகியவற்றை கடற்படைக்காகத்தான் கட்டுவார்கள். ஆனால் இந்திய எல்லையில் உள்ள சில தரைப்பகுதியில் மிகப்பெரிய ஏரிகள் உள்ளன. அந்த பகுதிகளில் தரைப்படைகள் தான் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும். பெரிய அளவிலான ஏரிகளாக இருந்தாலும் கடற்படை அங்கு அழைக்கப்படுவதில்லை. இந்திய ராணுவத்துக்கும் சீன ராணுவத்திற்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ள லடாக் எல்லை பகுதியில் இருதரப்பு ராணுவமும் நிலை கொண்டிருப்பதே பாங்காங் ஏரியின் கரையில்தான். தற்போது அந்த ஏரியின் நீர் உறைய தொடங்கிவிட்டது. ஆனால் குளிர்காலம் முடிந்த பின் ஏரியில் தண்ணீர் வந்துவிடும். சில மாதங்களுக்கு முன் அங்குள்ள முருகல் நிலை காரணமாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான வேகப்படகுகள் தான் பயன்படுத்தப்பட்டன. அது எப்போதும் சாத்தியமில்லை என்பது தற்போது இந்திய ராணுவத்தால் உணரப்பட்டுள்ளது. அதனாலேயே இந்திய ராணுவத்துக்கென்று சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ரோந்து படகுகளை கட்டும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த 12 சிறப்பு வேக படகுகளும் அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் தான் இந்திய ராணுவத்துக்காக வழங்கப்படும். அதே நேரத்தில் அந்த காலக்கெடு இந்திய ராணுவத்திற்கும் ஏற்புடைய ஒன்றாகவே உள்ளது. காரணம், ஏப்ரல் மாதம் வரை பாங்காங் ஏரியில் தண்ணீர் உறைந்த நிலையில் காணப்படும். கோவா கப்பல் கட்டும் நிறுவனம் தற்போது இந்திய மத்திய உள்துறை உட்பட வேறு சில பிரிவுகளுக்காகவும் சுமார் 85 படகுகளை கட்டி வரும் நிலையில் ராணுவ ரோந்து படகுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என தெரிய வருகிறது.